ஜாம்பி மாதிரியே ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய இவங்கள ரோச்சஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க வந்து இவங்களால மக்களுக்கு நிறைய ஆபத்துகள் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க கிட்ட இருந்து நார்மல் மக்களை காப்பாத்துறதுக்காக மிலிட்ரியில நிறைய பேத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கடைசியில் மிலிட்ரிக்காரவங்க மிலிட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த ரோச்சஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது பிளாக் மிரர் அப்படிங்கிற ஆந்தாலஜி சீரீஸ்ல ஒரு எபிசோட். 2016 ரிலீஸ் ஆன மென் அகைன்ஸ்ட் ஃபயர் அப்படின்னு சைஃபை சீரீஸ் இது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இது ஃபியூச்சரில் நடக்கிற ஸ்டோரி. இவர் தான் ஹீரோ. இவருக்கு வந்து ஒரு ட்ரீம் கேர்ள் இருக்குது. இதுதான் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து அடிக்கடி அவரோட கனவுல வரும். நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஸ்ட்ரைப்பு. இவர் வந்து இப்போ ஒரு மிலிட்ரி பேஸில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இவர் வந்து ட்ரைனிங் எல்லாமே பயங்கரமாக எடுத்துகிட்டு இருப்பாரு. அதோட ஒரு ஸ்குவாட்லேயும் இவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அங்கே வந்து ஒரு லீடர் இருப்பாங்க. இவங்க தான் அவங்க. இவங்க வந்து லேடி லீடர். இவங்களோட பேர் வந்து மெடினா. இவங்க டீமில் ஒரு கோவக்காரனும் அப்புறம் ஒரு பொண்ணும் இருப்பாங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்தது ஒரு டீமு. இப்போ நம்ம ஹீரோ அப்புறம் இவங்க மூணு பேர் இவங்க எல்லோரும் சேர்ந்து இப்போ ஒரு மிஷனுக்கு போகிறாங்க. அது என்னென்னா அந்த ரோச் அப்படிங்கிறவங்கள கொல்றதுக்காக தான். இந்த ரோச்சஸ் யாருன்னா பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் சில பேர் வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறது, அவங்கள மக்களை வந்து வேட்டையாடுறது, அதாவது அவங்க கிட்டேருந்து கொள்ளையடிக்கிறது, அப்புறம் அவங்கள கொடூரமாக கொலை பண்ணுறது அப்படிங்கிற வேலை எல்லாமே இந்த ரோச்சஸ் அப்படின்றவங்க பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து திட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஜாம்பிஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் ஜாம்பிஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவி விட்டுரும். இது அந்த மாதிரி இல்லாமல் மக்களை வந்து எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி சாகடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல இந்த ரோச்சஸ் கொலை பண்றதுக்காக தான் இப்ப இந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து இந்த டீம் வந்து கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போதே அந்த கோவமாக ஒருத்தர் இருந்தாலும் அவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு நார்மலான அவங்க கிடையாது, அந்த ரோச்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கொடூரமானது, அதனால உன்னோட மனசை கல்லாக்கிடுவான், அவங்கள பார்த்த நிமிஷமே நம்ம வந்து அவங்கள கொன்றணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க இருக்கிறது ஆபத்து தான், அதுக்காக தான் நம்ம மிஷினுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த வில்லேஜுக்கும் வந்துடுறாங்க. அங்கே வந்து நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த இருக்கிறவங்க வந்து சில விஷயங்களை சொல்ல வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது புரியல. அதனால இந்த லேடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்காங்க. அதனால ஈஸியா அவங்க பேசுறது வந்து புரிஞ்சுக்க முடியுது. இவங்க வந்து இப்ப அந்த ரோச் பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாங்க, எல்லாத்தையும் தாக்குனாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்த பக்கமா போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த சைடு தான் போயிருக்காங்க. ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு அந்த வீட்டுல. அங்கதான் வந்து அவரு தான் ஆக்சுவலா அவங்களெல்லாம் வந்து பராமரிக்கிற மாதிரி தெரியுது. அதனால அங்க போனீங்கன்னா இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. சரி ஓகே, நாங்கள் வந்துட்டோம்ல, கண்டிப்பாக அந்த ரோச்சஸ் கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற பசங்க அவங்க கூடலாம் பேசிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே அந்த ப்ரீஸ்ட் இருக்கிற ஹவுஸுக்கு தான் வந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இங்கே அந்த மிலிட்ரி பேஸில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே மாஸ் டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்தை இவங்களுக்கு வந்து நியூரல் இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பிரெயினில் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதனால் இவங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே அது மூலியமாக தான் வந்து ட்ரைனிங்கும் எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த ப்ரீஸ்ட் இருக்கிற ஹவுஸுக்கு போகணும். அங்கே போயிட்டு யாராவது ரோச்சஸ் இருக்காங்களா நம்ம செக் பண்ணணும். அதோட இந்த ப்ரீஸ்ட்டுக்கும் அவனுக்கு இந்த ரோச்சஸ்க்கும் ஏதோ கான்டாக்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரோன்லாம் வச்சு அங்கே வந்து செக் பண்ணிக்கிறாங்க அந்த ஏரியாவை, ஏதாவது ரோச்சஸ் தென் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்க டீமாவும் பிரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே இந்த டீமில் இருக்காங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ரீஸ்டோட ஹவுஸில் அந்த லேடி தான் வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ வந்து அந்த ப்ரீஸ்ட் தான் வந்து பார்க்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜஸ்க்கு வந்து நிறையா ரோச்சஸ் வந்ததாக கேள்விப்பட்டோம், அது இந்த பக்கமாக தான் வந்ததா, அதனால் நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் உங்கள் வீட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வந்துட்டு மாடியில் போய் செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. கீழே வந்து அந்த கோவக்காரனும் அப்புறம் நம்ம அந்த லேடியும் அவங்க உட்காந்து ப்ரீஸ்ட்டை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவரோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா யாரையுமே வந்து நம்ம கொல்லக்கூடாது, எல்லாருமே வந்து மனுஷங்க தான் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் அவருக்கு. அதனால தான் ரோச்சஸ் எல்லாருக்கும் இருக்கும், இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து ரொம்பவே கொடூரமானவங்க, கொஞ்சம் விட்டீங்கன்னா உங்களையும் அவங்க கண்டிப்பா கொன்றுவாங்க, அதனால வந்து அங்க அவங்க எங்க இருக்காங்கன்றத பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ப்ரீஸ்ட. இங்க ஒரு சைடு மேல வந்துட்டு இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைப்பும் வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ரூம்ல ஏதோ ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அங்க ஒரு மூணு ஷேடோஸும் தெரியுது. ஒருவேளை ரோச்சஸா இருக்குமோ அப்படின்னு அவர் டவுட்லயே வந்துட்டு அந்த துணியை எடுத்து பார்க்குறாரு. அங்கே வந்து மூணு ரோச்சஸ் நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்துடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து இந்த மாதிரி நேராக அவங்க ஃபேஸ் பண்ணதில்லை. அதுவும் கையில் ஏதோ ஒரு லைட் அவரை வச்சிருக்காங்க, க்ரீன் கலரில் இருக்கு. ஃபஸ்ட்டு அவர் தடுமாறி கீழே விழுந்தா கூட திருப்பி அவர் வந்து பயத்தில் எழுந்திரிச்சு ஒரு ரோச்சஸை வந்து சுட்டு கொண்டுடுறாரு. அடுத்து இன்னொரு ரோச்சு, அது வந்துட்டு இவர் மேலே வந்து அட்டாக் பண்ண வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருந்த கத்தியை வச்சு கொடூரமாக அதை குத்தி கொண்டுடுறாரு. இன்னொரு ரோச்சு வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குது. இந்த டைமிங்கில் அந்த பொண்ணு இந்த சவுண்டு கேட்டு கரெக்டாக அங்கே வந்துடுறா. ஆனால் அந்த ரோச்சு வந்து அவளை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க.
அப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அவங்க கையில இருந்ததுல ஒரு லைட்டா அதை எடுத்து பாக்குறாரு. அதுல எடுத்து பார்த்தா கிரீன் கலர்ல அதுல லைட் இருக்கு. அவரோட கண்ணுல அது பட்டதுமே அவருக்கு வந்து கண்ணு ஏதோ அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. உடனே அது கீழே போட்டுறாரு. இங்க ஒரு சைடு இந்த லேடி வந்து இப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம பிரீஸ்ட் வந்து கத்திய வச்சு தெரியாம அவங்களுக்கே தெரியாம அட்டாக் பண்ண வர்றாரு. அதான் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் இது நீ தான் காரணம், நீ வந்து இதுக்கு கண்டிப்பா வந்து தண்டனை அனுபவிக்கணும், வா இங்கிருந்து போலாமா அப்படின்ற மாதிரி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இங்கிருந்து வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி அவங்க போகும்போது இந்த வீட்டை வந்து மொத்தமா வந்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல மொத்தமா வந்து எரிச்சிடுறாங்க. வேற எதுவும் இருந்தா கூட அங்கேயே எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இப்போ இவங்க வந்து இந்த மிஷினில் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டு ரோச்சை வந்து கொண்டுட்டாங்க, ஆனால் ஒன்று மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இப்போ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா, அதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதான், ரெண்டு ரோச்சத்தை நம்ம வந்து பிடிச்சிட்டோமே கொண்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிட்டு இப்போ இவங்க வந்து ஷூட்டிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்து இப்போ நம்ம ஹீரோ தான் வந்து அந்த ட்ரைனிங் எடுக்கணும், சரி நீ வந்து இப்போ ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்படி எடுக்க போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஏதோ அவரோட விஷுவல் எல்லாமே வந்து வேற வேற மாதிரி தெரியுது. அந்த லைட் வந்து அவருக்கு பட்டிருக்கும்ல, அதனால அவருக்கு விஷுவல் எல்லாமே வந்து வேற வேற மாதிரி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அவரோட குறி எல்லாமே தப்பி போயிருது. அப்ப அந்த பொண்ணு கூட என்ன ரெண்டு ரோச்சஸ் கொண்டுட்டோன்ற திமிர அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுலயும் அவரால் வந்து கரெக்டா வந்து அந்த புஷ்அப்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. அப்பயும் அவருக்கு வந்து ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. விஷுவல் எல்லாமே தெரியுது, வேற எதுவும் தெரியுது. அப்ப இங்க இருக்கிறவங்க வந்து கேட்கறாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ராப்ளமா சொல்றாரு. எனக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ஒரு வேலை இம்ப்ளான்ட் பண்ணதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நீ போய் டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரு வந்துட்டு இவர்கிட்ட நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை காமிச்சிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது ஆப்பிள் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கரெக்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் நீ கரெக்டாக தான் இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை ரெண்டு ரோச்சஸ் கொண்டு அதிர்ச்சியில் கூட நீ இருக்கலாம், அதனால நீ சீக்கிரமாக சரியாயிருவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போ கூட நம்ம ஹீரோ அந்த கிரீன் கலர் லைட்டை பற்றி அவர்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பேச்சை வந்து முடிச்சிடுறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் விசாரிக்கல. இதுக்கப்புறமா இவங்களோட மெயின் டாக்டரை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறாரு. அப்பயும் அவர் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இவர் கொஞ்சம் நார்மலாக தான் பதில் சொல்கிறாரு. உடனே அந்த டாக்டரும் உனக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் கிடையாது, அந்த ரோச்சஸை கொண்டதுனால கூட இதெல்லாம் இருக்கலாம், அதனால சீக்கிரமாக சரியாயிரும், நீ வந்து ரிலாக்ஸாகிரு, உன்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் இப்போதைக்கு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு எப்போயுமே வந்து தூங்கும்போது இந்த பொண்ணு வந்து கனவுல வருவாங்க. இப்பயும் அதே மாதிரி வராங்க. ஆனால் அந்த டைமிங்கில் கரெக்டாக அவர் வந்து முழிச்சிடுறாரு. அங்கே இருக்கிற மற்ற எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க, கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கே இந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது, அது ஆனால் என்ன அப்படிங்கிறத அவரால் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. நமக்கு என்னதான் ஆச்சு, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, மறுபடியும் அந்த ஊர் மக்களை பார்க்கறதுக்காக இவங்க எல்லாருமே போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் மூலயமா கைவிடப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து அந்த பிரீஸ்டி எல்லா ரோச்சஸையுமே வந்து மறைச்சி வச்சிருக்கிறதா வந்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அந்த லேடி கமாண்டர் அப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பொண்ணு இவங்க மூணு பேர் மட்டும் அவங்கள கைப்பற்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. நம்ம வந்து இந்த மிஷினில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இங்கே வந்துருவாங்க, இங்கே மூணு பேருமே வந்துருவாங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த புல் அதோட வாசம் எல்லாமே வந்து வித்தியாசமாக அவர் வந்து உணர ஆரம்பிப்பார். அப்போ தான் அவர் சொல்லுவார், எனக்கு வந்து எல்லா விஷயமுமே வந்து வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது, எது எனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. ஆனால் அதை பத்தி அந்த லேடி எதுவுமே வந்து பெருசாக கண்டுக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கே அந்த பில்டிங்ல இருக்கிற ரோச்சஸை வந்து பிடிச்சாகணும், அவங்களை கொண்டாதான் இவங்களுக்கு வந்து சேஃப்டி. அதனால அவங்க அந்த மிஷின்லேயே வந்துட்டு ரொம்பவே டார்கெட்டாக இருக்காங்க. நம்ம எப்படியாவது இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே முன்னாடி நகரும்போது அந்த லேடியை வந்து யாரோ சுட்டுறாங்க. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கேமரா மூலயமா அந்த பில்டிங்கை வந்து பார்க்குறா. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது அங்கே வந்து சில ரோச்சஸ் இருக்காங்க, அவங்க கையில் கன்னும் இருக்குது, அதை வச்சு தான் அந்த லேடியை ஷூட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம உடனே அந்த பில்டிங்க்கு போயாகணும், அங்கே இருக்கிற ரோச்சஸை வந்து கொண்டாகணும், நீ வந்து எனக்கு அண்டர்கவர் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மிஷினை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து முன்னேறுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த ரோச்சஸை கொள்றதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டா அங்கே வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த க்ரீன் லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இது எதுவுமே புரியல. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க, அதுவும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து காம் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்துட்டு எங்களை வந்து அட்டாக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட பேர் வந்து கேட்ரினா. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நார்மலாக இந்த மக்கள் பேசுறது வந்து இவங்களால புரிஞ்சிக்க முடியாது, டிரான்ஸ்மிட்டர் வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் பேசுறது எனக்கு கிளியராக புரியுதே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அதுவும் இவங்க ஒரு மனுஷன் அப்படின்றது மாதிரி அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளில போனோன்னா அவங்கள யாரும் ஷூட் பண்ணிடுறாங்க, அது வேறு யாரும் கிடையாது, இவர் கூட வந்து அந்த பொண்ணு தான். எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே வந்து இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களையும் வந்து ஷூட் பண்ணிடுறான் அந்த பொண்ணு. அதை பார்த்துட்டு நம்ம
ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் தான், வெயிட் பண்ணி எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல்ஜருக்கும் அந்த பொண்ணுக்குமே வந்துட்டு சண்டை வந்துருது. நம்ம ஹீரோக்கும் அந்த சோல்ஜர் பொண்ணுக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்மள மாதிரி மனுஷங்க தான், நீ எதுக்காக அவங்கள ஷூட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை வந்து அடிச்சு போட்டுறாரு. அந்த இடத்துல மயக்கமாயிடுறா. அங்க ஒரு பொண்ணும் அப்புறம் ஒரு பையனும் இருக்காங்க. நம்ம இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை ஷோல்டர்ல ஷூட் பண்ணிடுறா. சரி இருந்தாலும் நம்ம இங்க எதுவும் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்போதைக்கு அங்கேயே விட்டுட்டு இவங்க மூணு பேரும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு வந்து பில்டிங் குள்ள இருந்து நோட் பண்ணிடுறா. அவங்க வந்து அந்த வேன் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிளேஸ் தெரியும் போல இருக்கு. அந்த பொண்ணு கேட்ரினாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கிறதுனால இப்போ அவரை வந்து ஃபர்ஸ்ட் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்டும் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு வந்து முழிப்பு வந்துருது. முழிச்சிட்டு நீங்க யாரு என்ன அப்படின்றத பத்தி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியுது, இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லையே, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போதுதான் அந்த லேடி கேட்ரினா வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட் வந்து எல்லா மக்களோட டிஎன்ஏவி வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. அப்படி டெஸ்ட் எடுத்தப்போ யாரோட டிஎன்ஏலாம் வீக்காக இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டுடுற சொன்னாங்க. ஏன்னா அவங்களால எந்த யூஸும் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து கொல்ல பிளான் பண்ணாங்க. ஆனால் மிலிட்ரி ஃபோர்ஸால் வந்து எல்லா நார்மல் மக்களையும் வந்து கொல்ல முடியாது. அதுக்காக தான் உங்களோட பிரெயினில் வந்து நியூரல் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாஸ் டெக்னாலஜியை. அது மூலியமாக நீங்கள் எங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ரோச் மாதிரி தெரியுவோம், அதனால தான் நீங்கள் வந்து எங்களை கொண்டுடுறீங்க. அது மட்டும் இல்லை, அதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் அந்த கிரீன் லைட்டே வந்து நாங்கள் வந்து பண்ணோம். நீங்க அந்த வீட்டுக்கு வரும்போது உங்களோட கண்ணில் வந்து அந்த கிரீன் லைட்டு பட்டதுனாலதான் இப்போ உங்களால வந்து கிளியரா உண்மை என்ன அப்படிங்கறத பார்க்க முடியுது. அந்த கிரீன் லைட்டு தான் நாங்கள் கண்டுபிடிச்சு இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த கேட்ரினா வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா இவ்வளோ நாள நம்ம வந்து நார்மல் மனுஷங்களையா இப்படி கொண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து அவர் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இவங்க எப்படி பேசிட்டு இருக்க இந்த டைமிங்ல இந்த சோல்ஜர் பொண்ணு வந்து கரெக்டா இந்த இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறா. இவ வந்து அவங்களுக்கு தெரியாம பதுங்கி பதுங்கி அங்க வரா. இவளை வந்து அங்க இருக்கிறவங்க பாத்துறாங்க. பார்த்ததுமே அந்த லேடி வந்து இவளை பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க கண்ணுக்கு அவங்க வந்து ரோச்சா தான் தெரியுவாங்க. அதனால அவன் என்ன பண்றான்னா அங்கேயே அவங்கள சுட்டு கொண்டுறா. நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்காரு. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ என்ன சதி பண்ணிட்டு இருக்கியா, எங்க கூட இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அவங்களாம் வந்து நம்ம வேட்டையாட வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம பாக்குற எந்த விஷயமுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அவங்க வந்து எதையுமே இவர் சொல்ற எதையுமே கேட்கல, பொருட்படுத்தாம அவர் அப்படியே அடிச்சு மயக்கமாக்கி அவரை வந்து பேஸுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இவரை வந்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு இப்ப கான்சியஸ்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. வந்துட்டு பேசிட்டு இருப்பாரு, உன்னோட நியூரல் இம்ப்ளான்ட் பண்ணதுல வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை வந்து சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரப்போவே அந்த கிரீன் லைட்டை பத்தி நீ சொன்ன, ஆனா நாங்க தான் அதை வந்து பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். அந்த கிரீன் லைட் வந்து உன்னோட கண்ணில் பட்டதுனாலதான் இவ்வளோ விஷயமே இவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தப்பா தெரிஞ்சிருக்கு, அதனால நீ ஒன்றும் பயப்பட வேணாம், அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அப்பதான் எந்திரிச்சு கேட்கிறாரு, நீங்க வந்து பொய் சொல்றீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல லோவா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டுலான்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா, சரி ஓகே ஆமா அதுக்காக தான் நாங்க பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி லோ டிஎன்ஏ இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு வந்து எந்த யூஸ்மே கிடையாது. அது மட்டும் இல்லை, போக போக அவங்களால எல்லா கெட்ட விஷயங்களுமே நடக்கும். அவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க, அப்புறம் எல்லா தப்பையுமே வந்து பண்ணுவாங்க. அது எல்லாமே அதனால வந்து நம்ம நாடே வந்து வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணோம். ஆனால் அப்படி கொல்றதுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸால் முடியாது. ஏன்னா அவங்க வந்து நார்மல் மக்கள் அப்பாவி மக்களை வந்து கொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி மாஸ் டெக்னாலஜியை உருவாக்கி உங்களோட பிரெயினில் வந்து நியூரல் இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம். அதனால தான் நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க எல்லாரும் உங்களோட கண்ணுக்கு வந்து வேற மாதிரி தெரிஞ்சாங்க, ரோச் மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவங்கள கொண்டுருவீங்க. அதுக்காக தான் இது எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதனால இப்போ வந்து நீ இதை சரி பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட அந்த இம்ப்ளான்டேஷனை வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி வேற ஒன்று வச்சோம் அப்படின்னா இது வந்து எல்லாமே பழையபடி மாறிடும், இதுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கெலாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இவ்வளோ நாள் நார்மல் மக்கள் வந்து நம்ம கொண்டுட்டு இருந்திருக்கோம், அதனால இதுக்கு அகைன்ஸ்டாக தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு உனக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு ரிமோட் மாதிரி இருக்கு, அதை பிரஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாம போயிருது. அப்பதான் அவர் சொல்றாரு, உன்னோட பிரெயின் வந்து எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அந்த நியூரல் இம்ப்ளான்ட் வந்து இன்னும் அப்படியே ஆபரேட்டர்ல தான் இருக்கு, அந்த லைட் பட்டதுனால உனக்கு வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கா அவ்வளவுதான், அதனால நீ வந்து எங்களை மீறி எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்களுக்கு ஒழுங்கா சப்போர்ட் பண்ணு, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு.
ஆனால் நம்ம ஹீரோ வந்து இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. ஒன்று நீ செத்து போகணும், இல்லைனா இந்த இம்ப்ளான்ட்டை மறுபடியும் புதுசாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் வந்து நான் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாரு. ஓ அப்படியா, அப்படின்னா நீ வந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலை இவருக்கு காமிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கும் போது அங்கே வந்து இவர் ஒரு மூணு ரோச்சஸை வந்து கொண்டிருப்பார் இல்லையா, ரெண்டு பேரை வந்து கொண்டிருப்பார், ஒருத்தர் வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்ததை வந்து எடுத்து பார்க்கும்போது ரோச் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ பார்க்குறது வந்து உண்மையான மனுஷங்க, மூணு மனுஷங்க நிற்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு கேட்குறாங்க, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே, எங்களை எதுக்காக இப்படி கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே கதறிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோவால் இங்கே பார்க்க முடியல. ப்ளீஸ் இதை வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை நீ இதை இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுபடியும் அதை பார்க்க வைக்கிறாரு. அந்த மூணு பேரில் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க தான் அந்த கேட்டர்னா, அவங்க தான் அந்த டிஎன்ஏ விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இவளை வந்து கொண்டுருவா, அதனால இப்போ இந்த மூணு பேருமே வந்து அந்த இடத்துல உயிரோடு இருக்க மாட்டாங்க. எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கதறாரு. தயவு செஞ்சு இந்த இடத்துல விட்டுருங்க, நான் இதை பற்றி யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் விட முடியாது, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று இந்த இடத்துல செத்துப்போ, அப்படி இல்லைன்னா உன்னோட நியூரல் இம்ப்ளான்ட்டை மறுபடியும் புதுசாக பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் புதுசாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா எப்படினாலும் நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்படி பண்ணும்போது இவரோட பழைய மெமரிஸ் எல்லாமே போயிடும். இப்போ மறுபடியும் இவருக்கு வந்து நியூரல் இம்ப்ளான் வந்து புதுசாக பண்ணுறாங்க. இவர் வந்து காரில் ஒரு இடத்துல வந்து இறங்குறாரு. அங்கே வந்து ஒரு அழகான வீடு இருக்குது, அந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அது வேறு யாரும் கிடையாது, இவ்வளோ நாள் வந்துட்டு இவர் ட்ரீமில் பார்த்த அந்த பொண்ணு தான். இவர் வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காரு, இந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே வந்து இல்யூஷன் தான், இவருக்கு வந்து இது உண்மையாக நடக்கலை, இந்த மாதிரி நடக்கிற மாதிரி அவருக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க, அதனால அதை பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட கதை முடியுது. இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க வந்து லோவாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் அவங்கள இப்படி ரோஷா மாற்றி இந்த மாதிரி கொள்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த சீரீஸ் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது சீரீஸ் பற்றியோ படத்தை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செஷன் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தன், டாடா பாபா ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.